ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் நாங்கள் பார்க்க போகிறோம். சோப்பே போடாமல், கை வலித்து தேய்க்காமல், ரொம்ப ஈஸியாக பல பலன்னு புதுசாக கேஸ் ஸ்டவ் நம்ம பண்ண போகிறோம். ஒரே ஒரு பாக்கெட்டை வச்சு, அது என்ன பாக்கெட்டு நான் சொல்ல விரும்பலை, நீங்களே நெக்ஸ்ட்டு வரதை நீங்களே பாருங்கள். இந்த பாக்கெட்டில் வச்சு இவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமா? அப்படி பாக்கெட்டுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, நீங்கள் பார்த்தீங்க மேஜிக் மாதிரி பயந்துடுவீங்க. என்னென்னா, டொமேட்டோ கெச்சப் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதில் எப்படிங்க க்ளீன் பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? வாங்க, வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறது. நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இங்கே வாங்க, வாங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து கேஸ் ஸ்டவ் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கிறேன். லைட்டாக ஈரமாக ஸ்ப்ரெட்டை பரவாயில்லாமல் கையில் பண்ணிக்கிட்டேன். ஈரத்தை இந்த ஒரு ஷேஷை எடுத்து நம்ம பிரித்து அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். டாட்டாட்டா போட்டுக்கலாம். கை வலிக்கே தேய்க்க தேவையில்லை, ஸ்க்ரப்பர் தேவையில்லை, சோப்பு தேவையில்லை. ரொம்பவும் நம்மளுக்கு நம்ம ஸ்டெயின் பண்ணி தேய்க்கவும் வேண்டாம். லைட்டாக ஷேக் பண்ணவே போதும். அப்படி பல பல பலன்னு ஆகிடுச்சு பாருங்கள் கேஸ் ஸ்டவ். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். லைட்டாக தலைவி லைட்டாக கையில் தேய்க்கிறேன். கையில் பாருங்கள், நான் ஒரு சோப்பு தேய்க்கல, ஒரு ஸ்க்ரப்பர் எதுவுமே இல்லை பாருங்கள் கையில். சாதாரண நம்ம ஃபிங்கரை வச்சு தான் நான் தேய்க்கிறேன். அவ்வளோ பல பலன், அடுப்பு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது, அப்படியே ஒத்திக்கிற மாதிரி நம்ம ஃபேஸால் தெரியும். அதை மாதிரி இருந்தது பாருங்கள். நான் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம தடவிட்டு இப்போ நான் தேய்ச்சிக்கிறேன். ஒரே ஒரு ஷேஷ் தான் நான் பிச்சு கையில் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம ஒன்று விடாமல் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் கையில் எவ்வளோ வழவழப்பு இருக்குது பாருங்கள் கையில். அப்போ என்ன தான் போட்டிருப்பாங்கன்னு தெரியல, இந்த ஷேஷில் நம்ம டொமேட்டோ கெச்சப்பில் என்ன போட்டிருப்பாங்கன்னு தெரியல. அவ்வளோ க்ளீனாக ஆகுது. இது உடம்புக்கு வந்து நல்லதாக கெட்டதான் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் எனக்கு இதுக்கு யூஸ் ஆச்சு. அதாவது எக்ஸ்பிரி ஆனது தான். நான் வந்து புதுசு இல்லை, பழுசு தான். நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா, நம்மளுக்கு சமோசா அப்படி வாங்கினா கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இது. இது டேட்டு முடிஞ்சு போனது தான். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் வீடியோவில். இப்போ இன்னொரு பாக்கெட்டை பிரித்து அந்த நம்ம சுவிட்ச் இருக்குது இல்லையா, ஆன் ஆஃப், அங்கே லைட்டாக கொஞ்சம் தடவிக்கிறேன். தடவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரிச்சிக்கலாம். கையில் இருக்கிறது எல்லாமே தேக்கி தேக்கி நல்லா வலுவழுப்பான வருது. இப்போ நம்ம ஒரு காட்டன் துணியில், நான் வந்து டிஷ்யூ பேப்பர் தான் வச்சுக்கிட்டேன். இது இந்த காட்டன் டிஷ்யூ, இது கொஞ்சம் கிளாத்து மாதிரி தான் இருக்கும், வாஷப்பிள் தான் இது. இது நாங்கள் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கிட்டால் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாகவே எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு நான் ஃபுல்லாக வந்து துடைச்சிக்கிட்டேன் தண்ணி போடாமையே. இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம நல்லா லைட்டாக தண்ணி நல்லா ட்ரை பண்ணி கையிலே பிசைஞ்சு எடுத்துகிட்டு திரும்ப நம்ம துடைச்சிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் துடைக்கும் போதே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு பாருங்கள். நல்லா பழச்சுன்னு தெரிஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே நம்ம ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி போண்டா கடையில் வாங்கின ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் இல்லையா, அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு இது கொடுப்பாங்க. சாண்ட்விச்சுக்கு எல்லாருக்குமே அது நம்ம சில பேர் சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது இல்லையா, அது மாதிரி தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க. நான் தேய்ச்சி ரெண்டு நாள் வரைக்கும் எங்கள் வீட்டில் அடுப்பு பல பலனாகவே இருந்தது. அவ்வளோ எனக்கு ஒரு மேஜிக்காக இருந்தது. திரும்ப வாங்க, நான் ட்ரை கிளாத் என்ன ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் நான் ஃபுல்லாக மேலே துடைச்சிக்கலாம். தண்ணி போடாமே, தண்ணி தேவைப்படும், தண்ணி சிந்தாது. கிச்சன் டாப்பு நம்ம க்ளீன் பண்ணுற வேலையும் இல்லை. அவ்வளோ சூப்பராக 5 மினிட்ஸில் நான் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பல பலன் இருக்குது பாருங்கள். நம்ம சோப்பு போட்டு நம்ம கை வலிக்க தேய்ச்சாலும் இது மாதிரி நம்மளுக்கு வந்து இவ்வளோ பரபரப்பு நம்மளுக்கு கிடைக்காது, இவ்வளோ க்ளீனாகவும் நம்மளுக்கு இருக்காது. சோப்பு இல்லை, பஞ்சு இல்லை, எதுவுமே இல்லை பாருங்கள். நம்ம நான் கிட்ட ஒரே ஒரு ஷேஷை டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சோம், பளிச்சுன்னு ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வீட்டுமே டொமேட்டோ கெச்சப் நம்ம வாங்கும்போது கடையில் கொடுப்பாங்க இல்லையா, அதை தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்குவாங்க பாருங்கள். நான் தேய்ச்சிட்டு பிறகு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இவ்வளோ பல பலன் இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்ன வரைக்கும் டால் அடிக்குது பாருங்கள். இவர் பல பலன் இருக்குது பாருங்கள் அடுப்பு. கண்டிப்பாக நீங்கள் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிசல்ட் கிடைச்சா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ வந்து நான் இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம கை வலிக்க தேய்ச்சாலும் நம்மளுக்கு க்ளீன் கிடைக்காது. 5 நிமிஷம் வேலை கூட இல்லை, அவ்வளோ குயிக்காக நம்ம தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். கேஸ் ஸ்டவ்வை சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இல்லத்தரசிக்கலாம் ரொம்ப முக்கியமான வீடியோ இது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.